டெனட் அப்படின்ற படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். ஸோ அதை வச்சு நான் அந்த அப்படியே என்ன என்னோட உணர்வுகள் என்ன அப்படின்றத வெளிப்படுத்தலாம்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சரி ஓகே, இந்த டெனட்டோட பார்த்தோன்னே இதில் என்ன உங்களுக்கு தோணும், இதில் வந்து என்ன கதை வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைமே வந்து சீக்கிரமாக புரியுறது சீக்ரெட் ஹீரோ, சீக்ரெட் ஹீரோ இல்லை அவன் வந்து சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்றது சீக்கிரமாகவே அவங்களுக்கு புரியும் ஹீரோ. ஸோ ஓகே, அவன் வந்து சீக்ரெட் வந்து ஏஜென்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடும். அப்புறம் ரெண்டாவது என்ன விஷயம் புரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் ஒரு மாதிரி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தோன்றின ஒரு விஷயமே எல்லாமே ரிவர்ஸில் போகிறது. அது என்னென்னா ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி. அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி என்ன பண்ணும்னா, ஒரு பொருளை பின்னோக்கி போக செய்யக்கூடிய வலிமை அந்த டெக்னாலஜிக்கு இருக்கும். அதாவது ஒரு பொருள்னா காலத்தை முன்னோக்கி தான் ஓடும், இது வந்து அப்படியே ரிவர்ஸில் போக செய்யும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பொருளை மாடிஃபை பண்ணால். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து ஃபியூச்சரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கும், ஹீரோ வந்து சீக்ரெட் ஏஜென்ட் இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கான், ஃபியூச்சர் டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, ஆனால் வில்லன் ஒருத்தன் வேணும் இல்லை. ஸோ இங்கே தான் வில்லன் ஒருத்தன் வரான். அந்த வில்லன் தான் வந்து இந்த உலகத்தை வந்து அந்த டெக்னாலஜி அந்த ரிவர்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அதுக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து வில்லன்ட்டிருந்து எப்படியாவது இந்த அழிவை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒரு வரி கதை அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னென்ன விஷயங்கள் புரிந்தது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சரி ஓகே, ஃபியூச்சர் டெக்னாலஜி ஃபியூச்சர் டெக்னாலஜின்றாங்க. இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கான எக்ஸ்ட்ரா ஒரு டெஃபினிஷனு ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் டவுட்டு தான், டவுட்டு தான் இல்லை, சொல்லவே இல்லை, அதுதான் உண்மை. இன்செப்ஷனு இந்த இன்ட்ரெஸ்டெல்லாரில் முக்கியமாக இன்ட்ரெஸ்டெல்லாரில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஹூ ஆர் தே அப்படின்னு கேட்கல அவங்கெல்லாம் வந்து ஃபியூச்சரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த இடத்துலையும் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து ஃபியூச்சர்ப்பா, இது வந்து எங்களால் கணிக்கவே முடியல, இட்ஸ் அ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான ஆன்சரை மூஞ்சிலே பொழிச்சுன்னு அடிச்சு விட்டு போய் உட்காந்து முட்டு பாடுற படத்தை அப்படின்ற மாதிரி இது ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு முடிச்சிருப்பாங்க. சரி ஓகே பரவாயில்ல, ஃபியூச்சர் டெக்னாலஜி நம்மளும் ஏற்றுக்கிட்டு அப்படியே படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பெருசா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு எதிர்பார்க்க கூடாது, அப்படியே போயிடணும், அதை விட்டுறனாலதான் மறந்துடணும் அதை. அப்புறம் சரி படத்துக்கு வந்தோம்னு வச்சுங்களேன், படத்துல வந்து ஹீரோ வந்து உலகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவாரு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒரு பெயிண்டிங் வந்து அவரை ஏமாத்திட்டு வித்துட்டேன், அந்த பெயிண்டிங்கை வச்சு அவர் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒன்று சொல்லணும். ஸோ உடனே அந்த பெயிண்டிங்கை திருடுறதுக்காண்டி ஏரோஃப்ளைன்லாம் சேஸ் பண்ணிட்டு என்னமோ பண்ணுவாங்க. அது வந்து கடைசி வரைக்கும் எதுக்கு பண்ணுறாங்கன்னே புரியாது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சரி ரைட்டு இதான் போல, அது ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதான் அப்படியே கேரி ஆயின் பண்ணிட்டு அப்படியே போயிருச்சு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணாதான் பெரிய உண்மைகள்லாம் வரும் போல இருக்கு, அதனால ஏதோ பண்ணுறாரு போல அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு அந்த பொண்ணுங்கிறது வந்து ஹீரோயின், ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வில்லனோட ஒய்ஃபு, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமே இருக்கும். ஆனால் வில்லனுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் ஆகாது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி க்ரஷ் மாதிரி இருக்கும் அந்த வில்லன் ஒய்ஃபு மேலே. ஸோ அப்படியே இந்த மாதிரி படம் போகும். திடீர்னு நடுவில் நமக்கு தோணும், ஏன்னா உலகம் அழிய போகுது, உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றுறது தான் முக்கியமா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டாக தோணும். சரி பரவாயில்ல இருக்கட்டும் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல என்ன ஆகும்னா உலகமே அழிய போகுதுன்னொன்னே, ஐயோ என் பையன் என்ன ஆவான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா அழுவும். ஏமா எல்லாரும் சாக போகிறாங்க, நீ என்னன்னா உன் பையனை பற்றி யோசிச்சுட்ருக்கிறியே அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, தாய்ப்பாசம் என்பது ஒரு விஷயத்தை வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் விஷயத்தை கிறிஸ்டோபர் நோலன் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்காரு. அதே சமயம் இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா படத்துலையுமே வந்து சொல்லியிருப்பார். இன்செப்ஷனில், இன்டர்செப்டாரில், இன்டர்செப்டார் பைக்கு பேரில், சாரி இன்ட்ரெஸ்டெல்லாரில். ஸோ அதிலலாம் வந்து ஒரு மாதிரி லவ் அப்படின்ற ஒரு எமோஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுலேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு எமோஷன் இருக்கிறது. அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து குழம்பி போய் உட்காந்துட்டேன், என்னடா என்ன சீன் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஒரு பக்கம் என்னன்னா முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், திடீர்னு ஒருத்தர் அதே இடத்துல பின்னாடி நோக்கி ஓடிட்டு இருக்கான், எந்த பக்கம்டா ஓடுறீங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கடைசியாக இதுதான் அவுட் புட்டு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே படம் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் சரி ஏதோ புரிஞ்சு விஷயத்தை அப்படியே கேதர் பண்ணிட்டு ஓகே பரவாயில்ல நல்லா இருந்துச்சு, கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படி உட்காந்துக்க வேண்டியது. அப்புறம் இன்னொரு ஒரே விஷயம் சொல்லியே ஆகணும், ஃபைட் சீனு வேற லெவலுங்க. ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் ரியல் டைமில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் சண்டை நடக்கும், அதுதான் வந்து மாசாக இருக்கும். ஸோ அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி வந்த ஒரு பையன் வந்து அவன் சைட்லேருந்து சண்டை போடுறதையும் காட்டுவாங்க, ரியல் டைம்லேருந்து வந்தவங்க சண்டை போடுறதையும் காட்டுவாங்க. ஸோ அதை எப்படா வந்து எடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த கதையை வந்து நிறையா இடத்துல சரி இதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுக்கு திடீர்னு வந்து
ஹீரோ வந்து சாகர நிலமாவில் இருப்பார், திடீர்னு முடிச்சிருவார், என்னது இது உயிர் பழச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனு, அதை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி திடீர்னு காரில் அடிபட்டு படுத்து கிடப்பார் ஹீரோ. ஸோ திடீர்னு அவன் செத்து தான் போகணும், கார்லாம் வெடிக்கும், பட் இருந்தாலும் அவன் சாக மாட்டான், அவன் வந்து புடைச்சிப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற மாதிரி சைனைடு சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி குப்பியெல்லாம் எடுத்து வாயில் வச்சுட்டு செத்து போவான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா உயிரோட இருப்பான், எந்திரிச்சு அது வந்து ஒரு ஃபேக்கான போலியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட சொல்லிட்டுருப்பாங்க, நீ வந்து என்ன தான் அடி வாங்கினாலும் உண்மையை சொல்ல மாட்ற, எவ்வளோ அடித்தாலும் தாங்கடா, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுப்பாங்க. ஸோ இப்படியே கதையெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி போகும், இன்னும் கொஞ்சம் சொன்னால் ஸ்பாய்லரே ஆயிரும் படம். சரி பரவாயில்ல சொல்லுவான், ஆனால் இவ்வளோ தூரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் கடைசியாக வந்து என்ன ஆகும்னா, இது ஒட்டுமொத்த படமே பார்த்தீங்கன்னா படத்தில் வர பிளானு எல்லா விஷயம் செட் பண்ண ஆள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் செட் பண்ணிடுது. கிட்டே இருந்தனா படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நான் ஸ்பாயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாயிலர் பண்ணிடுவேன். ஸோ அதனால இந்த வீடியோவை இத்துடன் தாழ்மையுடன் தங்களது நலனுக்காக நிறுத்திக் கொள்கிறேன் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். உங்கள் வினோ ஃபோடி, பாய். நல்லா இருக்குல்ல, பாய்.